ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது விதமான கத்தரிக்காய் ஃப்ரை என்னுடைய மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், 3 கத்தரிக்காய் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வேக ஈஸியாக இருக்கும். இதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் கத்திரிக்காயெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடித்த பிறகு அடுத்தது நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த மசாலா தூள்களெல்லாம் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், அடுத்தது சாம்பார் பொடி, எல்லா தூளையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா தூள்களெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விட்டுருங்க. இது கூட உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மசாலாலாம் இதில் நல்லா ஒட்டி வரும். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது போல் மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதை 1-10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிட போகிறோம். அப்புறமா 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து நல்லா கத்திரிக்காய் ஊறின பிறகு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி, நான் தோசைக்கல்ல தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. ஸோ நான் தோசைக்கல்ல வச்சிட்டேன். தோசைக்கல் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிக்கலாம். இது போல் வச்ச பிறகு 3-5 மினிட்ஸ் இதை குக் பண்ண பிறகு நம்ம திருப்ப ஆரம்பிக்கலாம், ஒன்று ஒன்றா திருப்ப ஆரம்பிக்கலாம். இது போல் திருப்பி விட்டுருங்க. இது போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு 2 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணால் போதும். இது சீக்கிரமாகவே வேகக்கூடிய காய்ங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக இதே கல்லில் நம்ம கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கருவேப்பிலை இதிலே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலி நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.